Anim in Tamil in Tamil DJ Tamil DJ Tamil DJ. இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார்லட்டோட எண்டிங் தான். ஆல்ரெடி எண்டிங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோல என்ன இருந்ததோ அந்த கண்டென்ட் மட்டும்தான் பேசினேன். அந்த வீடியோ சரியா புரியாம நிறைய பேருக்கு உண்டு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரீஸை கன்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. ஆனா அந்த பிளான் சொதப்பனதால இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்லயே முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ என்னதான் பண்ணா அவனுக்கு என்னதான் ஆச்சுன்றது கிளியரா சொல்லவே இல்லை. அதால இந்த வீடியோ வந்து உண்மையாவே என்னதான் நடந்தது, என்னதான் எண்டிங் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்ரலா உங்களுக்கு தெரியும், நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப கோழை. அவன் எதுக்குமே சண்டை போட தயாரா வரமாட்டான். அவனோட சேஃப்டிக்கு மட்டும்தான் பார்ப்பான், மத்தவங்களுக்காக கவலைப்பட மாட்டான். ஆனா அவனோட அண்ணன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவனை பத்தி மட்டும் இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ பத்தி, அதுக்கடுத்தது இந்த உலகத்தை பத்தியும் கவலைப்படுறவன். உங்களுக்கு ஆல்ரெடி திரும்ப நினைக்கிறேன், அவன் பாத்தீங்கன்னா ஒரு சிரம் ரெடி பண்ணிருப்பான். அந்த சிரம் பாத்தீங்கன்னா ஜப்பான் ஃபுல்லா பரவிடலாம், ஓகே ஜப்பான்ல இருக்கிறவங்க காப்பாத்திடலாம், பட் உலகத்துல இருக்கவங்களையும் காப்பாத்தணும். அதாவது இந்த பவர் இருக்கிற பசங்களை உலகம் ஃபுல்லா காப்பாத்தணும், அவங்களுக்கு பவர் வராம தடுக்கணும். ஆல்ரெடி பவர் வந்த பசங்களும் எந்த தப்பும் பண்ணாம இந்த உலகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், இதுதான் அண்ணனோட ஆசை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு மூணு எபிசோட்ல ஆல்ரெடி பார்த்திருப்போம் அவன் அண்ணன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற விஷயம். பட் அவனால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவனால டைம் டிராவல் பண்ணக்கூடிய அவன் கண் போயிடுச்சு. சோ அவனால அந்த பவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ மாதிரி அடுத்தவங்க பவரை எடுத்துக்க கூடிய பவரும் அவனுக்கு கிடையாது. சோ பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறத பவர்ஃபுல்லானது நம்ம ஹீரோ மட்டும்தான். ஆனா நம்ம ஹீரோ இதை கண்டிப்பா செய்யவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு அவன் சேஃப்டி மட்டும்தான் முக்கியம். சோ இப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதாவது அவன் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறான். நமக்காக தான் இறந்து போயிட்டான், நம்மளாலதான் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ள ஆழமா பதியுது. ஏன்னா அவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வழியில வந்து அவன் தங்கச்சியோட பவர் வெளியே வர அந்த பவரால அந்த பில்டிங் இடிஞ்சு உள்ள போய் தான் அவன் செத்துருப்பான். இதால அவன் அண்ணனும் கோபமா இருப்பான், அவன் அண்ணனை எப்படி சரி பண்றது அப்படின்ற ஐடியாவும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு அண்ணனை எப்படியா சரி பண்ணணும் அப்படின்ற ஐடியா மட்டும்தான் இருக்க தவிர அது என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் இல்லை. இந்த நிலைமையில அவனுக்கு ஐடியா சொல்லக்கூடிய ஆள், அதாவது யார் சொன்னா கேப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள், டொமாரி மட்டும்தான். ஏன்னா அவன் தங்கச்சி செத்து போயிட்டு இவன் வந்து வாழ்க்கையை வெறுத்து இருக்கும் போது இவன் கூட துணையா இருந்து இவனை அதுல இருந்து சரி பண்ணி கொண்டு வந்தவன் அவன் தான். அவன் மேலதான் இவனுக்கு காதலும் உண்டு. சோ அவளுக்காக எது ஒன்னா பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் நம்ம ஹீரோக்கு உண்டு. கிட்டத்தட்ட அவன் அண்ணனுக்காக கூட அது மாதிரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்ல அவனுக்கு, அவள் மேல இருக்கு. ஏன் ரீசன் பாத்தீங்கன்னா, தனக்கு உதவனால தனக்கு தேவைப்படும் போது தான் கெட்ட வழியில போகும் போது தடுத்தா அப்படின்ற ரீசனால அவன் மேல பதிவும் சரி காதலும் சரி ரெண்டுமே உண்டு. ஆனா டொமாரிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோட அண்ணன், அவனுக்கு என்ன ஆசையோ அதே ஆசைதான் அவளுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவளோட அண்ணன், அதாவது சொந்த அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாவே தெரியும், அவனை பிடிச்சிட்டு போய் சயின்டிஸ்ட் அவன் மேல ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அதாலதான் அவன் பேசக்கூட முடியாம சுயநலம் இல்லாத மாதிரி ஒரு ஜடமா இருக்கான். சோ அதாலதான் அவன் இந்த ஸ்கூல்லையும் சேர்ந்திருப்பா, கவுன்சிலிங்லயும் இருந்துகிட்டு இந்த பசங்களை சேர்த்து இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதே வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு எல்லா பசங்களையும் சேஃபா வச்சுக்கணும், முக்கியமா பவர் உள்ள பசங்களை சேஃபா வச்சுக்கணும். அவ பாத்தீங்கன்னா லைட்டா சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட, நீ ட்ரை பண்ண அப்படின்னா உன்னால கண்டிப்பா உலகத்துல இருக்கவங்க எல்லா பவரையும் எடுக்க முடியும், இந்த பவர் பிரச்சனைக்கு ஒரு முடிவும் கட்ட முடியும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுக்கு தெரியும், நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லி ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் செய்ய மாட்டான் அப்படின்றது கண்டிப்பா அவளுக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா இருந்தாலும் அது கஷ்டம்தான், ஏன்னா அண்ணனோட சிரம் வச்சு உலகம் ஃபுல்லா பரப்பிட்டு இதுக்கப்புறம் சூப்பர் பவர் வராம தடுத்துடலாம். ஆனா ஆல்ரெடி வந்த பவர் இருக்கு பாத்தியா, அதை தடுக்க முடியாது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீ போயிட்டு அவங்க பவர் எல்லாம் எடுக்கணும், அது ஒண்ணுதான் வழி. ஆனா உன்னாலையும் அது செய்ய முடியாது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்றா. அதாவது செய்யிட்டா நீ போய் பண்ணுன்னு சொன்னா கண்டிப்பா அவன் செய்ய மாட்டான். அதனால சுத்தி வளைச்சு சொன்ன உடனே அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம், நம்மளால ஏன் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ள உருவாகுது.
அதை பாத்தீங்கன்னா அவ கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறா. ஜென்ரலா உங்களுக்கு தெரியும் செய் செய் அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. சரி செஞ்சா செய்ய செஞ்சா தரேன் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் ஒரு சாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சாய்ஸ் எடுத்துப்பாங்க. அதேதான் இப்ப இவளும் பண்றா. தன்னை ஹீரோ காதலிக்கிறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதால அவ பாத்தீங்கன்னா என்ன லவ் பண்றியா, நான் லவ் பண்ணல, ஆனா நீ வந்து ஒரு ஹீரோவா இருந்தால் கண்டிப்பா உன்னை லவ் பண்ணுவ நானு அப்படின்றா. அதாவது நீ உலகத்தில் இருக்க எல்லார பவரையும் எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முழு முடிவு கட்டிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மேல இருக்க காதல், அதுக்கடுத்து அவனை பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உனக்கு இந்த பவர் இருக்கு முடியும் முடியும்னுட்டு. அந்த தன்னம்பிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா அவனை ஒரே செகண்ட்ல ஒரு வார்த்தை சொல்ல வச்சது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த பவர் எல்லாத்தையுமே எடுக்கிறேன் அப்படின்ற உறுதிதான். இது சொன்ன உடனே அவனுக்கு தயக்கம்ன்றது அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் எங்க வெளிநாட்டுக்கு. ஏன் ரீசன் பாத்தீங்கன்னா அவன் அண்ணன் சொல்லியிருப்பான், அதாவது ஃபர்ஸ்ட் உலகத்துல இருக்க எல்லா பவரையும் எடுத்துட்டு வா, கடைசியா ஜப்பானுக்கு வரலாம். ஏன்னா நீ ஃபர்ஸ்டே ஜப்பான்ல இருக்கிறவங்க பவரை எடுத்துட்டே அப்படின்னா தப்பித்தவறி வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்து அட்டாக் பண்ணா நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் நம்ம நாடை காப்பாற்ற முடியாது. அதால ஃபர்ஸ்ட் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பவரை எடுத்துட்டு வா, கடைசியா ஜப்பான்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்றான். நம்ம ஹீரோக்கும் அது சரின்னு படுது, அதுக்கு ஒத்து ஒழிக்கிறான். அவன் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா தொமாரி அவங்க கிட்ட ஒரு புக் ஸ்லிப் மாதிரி கொடுக்குறான். அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கைடு தான், அதாவது வேற ஒண்ணு இல்லைங்க. நம்ம வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம், 10 நாளில் இந்த புக் 5 நாளில் இந்த புக்குன்னு பார்ப்போம்ல, தமிழ் வழியா இங்கிலீஷ் இது மாதிரி எல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி புக்கு தான், வேற ஒண்ணு இல்ல. ஜப்பான் வித் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ்ல ஏதாவது பேசுறாங்கன்னா அதை ஜப்பான் வார்த்தைக்கு மாத்தி வச்சிருப்பாங்க. ஜென்ரல்லாம் என்னென்ன தேவை போறதுக்கு பேசுறதுக்கு என்னென்ன வார்த்தை தேவையோ அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இது மூலமா ஈஸியா படிச்சு அவனால கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ரீசனுக்காக அவன் ஹெல்ப் பண்றதுக்காக இதை கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா வாங்கிட்டு அவன் ஜப்பான்ல இருந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சிறப்பாக மட்டும்தான் எடுக்கிறான். ஏன்னா அவன் வரக்கிட்டையும் இவங்களுக்கு பவர் இருக்குன்னுட்டு யாரும் துன்புறுத்தரக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக அவன் எடுக்கிற பவர் யார் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டொமாரியோடது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட் டக்காஜினோடது, மூணாவது பாத்தீங்கன்னா மீசாவோடது, அதாவது யூசா மீசா அந்த பவரை எடுத்துடுறான். ஏன்னா நம்ம போர் டைம்ல இவங்களுக்கு பவர் இருக்குன்னுட்டு இவங்க மேல அரேஞ்ச் பண்றேன்னு யாருமே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டான இவங்க மூணு பேர் மேல இருக்கிற பவரை மட்டும் அவன் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறான். மற்றவங்க எல்லாரையும் விட்டுட்டு அவன் இங்கிருந்து கிளம்புறான். அவன் ஃபர்ஸ்ட் போற நாடு என்ன பாத்தீங்கன்னா மலேசியா தான். அங்க போறது என்னோட ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ரீசன் ஒன்றும் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன நாடு, அது மட்டும் இல்ல அந்த அளவுக்கு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ரீசன்காக தான் அங்க போறான். அங்க போனா பாத்தீங்கன்னா அங்க அவனால யார் யாருக்கெல்லாம் பவர் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஈஸியா காசு கொடுத்து வாங்க முடியுது. அது மூலமா ஒரு குரூப் இருக்கு, அதுக்கு ஒரு லீடர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். அந்த லீடரை வச்சுக்கிட்டு அவன் பவர் மூலமா அவன் கண்டுபிடிக்கிறான் யார்கிட்ட மத்தவங்க பவரை கண்டுபிடிக்கிற திறமை இருக்கு அப்படின்னுட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஹீரோவோட அண்ணனோட ஃப்ரெண்ட் இருப்பான் பாருங்க பூ, அவனுக்கு தான் பவர் இருக்கும். அவன் தான் கண்டுபிடிப்பான் யார் யாருக்கு பவர் இருக்கு, என்ன பவர் இருக்கு, அவன் எங்க இருக்காங்க அப்படின்றத. பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான் நம்ம ஹீரோ அவன் பவரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே. சோ அந்த பவரை தேடிதான் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு, அது ஒரு பையன் கிட்ட இருக்கு. அந்த பையன் பேர் பாத்தீங்கன்னா ஆஞ்சலியோ, அவன் ஒரு சின்ன பையன் தான். அவன் கிட்ட இருந்து எடுத்துட்டான். அந்த பவர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேம் மாதிரி தான் இருக்கு. மேப்ல பாத்தீங்கன்னா லைவா என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் அவங்களோட பவர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. அதாவது பூக்கு இருந்த பவர் என்ன பவர்னு தெரியும் அவனுக்கு, ஆனா இந்த பையனுக்கு யார் யாருக்கு பவர் இருக்கு எங்க இருக்காங்க அப்படின்ட்டு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதால சேஃப்டி மெஷராகவே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான், ஒருத்தர் ஒருத்தரையா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா தேவைப்படுற பவரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறான், அதாவது பறக்கக்கூடிய பவர் ஈஸியா போறதுக்காக, அதுக்கடுத்து ஷீல்டு, அதாவது யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அது தடுக்கிறதுக்காக பவர். இது மாதிரி சில பவரை மட்டும் தான் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற எல்லா பவரையும்லாம் யூஸ் பண்றது இல்லை நம்ம ஹீரோ. இப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்து நாடா பிரேசில் இது மாதிரிலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஈஜிப்டுக்கு வந்துட்டான். ஆனா அவன் வரத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா இவன் பல நாட்டுல போய் பவர் எடுத்தான் பாத்தீங்களா, அதால இவனோட பேர் உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு. பத்தாவதுக்கு இவனோட போட்டோவும் பரவிடுச்சு. அவன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பவர் எடுக்கிறான், ஆனா இவனை பார்த்த உடனே, அதாவது இவன் கண்ணை பார்த்த உடனே ஒத்த கண்ணை அப்படின்ற ஒரு பட்டத்தை வச்சிருக்காங்க. அவனோட பேரு பாத்தீங்கன்னா ஒன் ஐ கிரிம் ரீப்பர், அதாவது
ஒரு கண்ணு உள்ள மரண தூதர் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம ஹீரோ தெரியும் பாத்தீங்களா, பவரை எடுக்கிறான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பவர் போயிடுச்சுன்னா உயிரே போன மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த பட்ட பேர் நம்ம ஹீரோ கிடைச்சிருக்கு. அவனுக்கு ஈஜிப்ட்ல பாத்தீங்கன்னா மத்தவங்க பவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடிய சக்தி ஒண்ணு கிடைக்குது. அது அவனுக்கு யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வர முன்னாடி இன்னொரு பவர் கிடைக்குது. அந்த பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்னஸ் இன்க்ரீஸ் பண்றது. அதாவது ஒருத்தருக்கு நோய் இருந்தால் அந்த நோயை ஃபாஸ்டா ரீச் பண்ண வைக்கிறது. இது மாதிரி எல்லாம் கூட ஒரு பவர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவன் அடுத்த நாடுக்கு போறான். அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு வரான். அவன் அண்ணன் கிட்ட பாத்தீங்கன்னா இவன் கான்டாக்டா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி வேற நாட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு நிறைய பவர் கிடைச்சிருக்கு, இப்போ என்கிட்ட டிரான்ஸ்லேஷன் பவர் கூட இருக்கு, சோ யார் என்ன லாங்குவேஜ் பேசினாலும் எனக்கு ஈஸியா புரியுது இப்போ அப்படின்றான். அதாவது தான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஈஸியா அடுத்தடுத்த நாடுக்கு போக முடியுது. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோக்கு வந்து ஆப்கானிஸ்தான் பாத்தீங்களா, சோ கிட்டத்தட்ட தீவிரவாதம் அங்க அதிகமாவே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகள்லாம் இந்த பசங்களுக்கு பவர் இருக்கு பாருங்க, அவங்களையும் கேம்ப் மாதிரி வச்சு அங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா பவர் இல்லாத பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு புரியல ஏன் இப்படி கலந்து இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ அதை பத்தி கவலைப்படாம சரி யாருக்கு பவர் இருக்கோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவோம், அவங்க பவரை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நைட் டைம் போறான். அது பாத்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணும்போது ஒரு பையன் பவர் எடுக்க பாக்குறான். பட் அவனுக்கு எந்த பவருமே கிடைக்கல. அவனுக்கு புரியல, அவன் கிட்ட கேக்குறான் உனக்கு பவர் இல்ல நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேட்க அவன் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா அவன் மனசுக்குள்ள ஓடுது. அதான் நம்ம ஹீரோக்கு தெரியும்ல, அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதாவது இவங்க எல்லாருமே கேரியர், கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அவனோட தங்கச்சி மாதிரி. அதாவது தங்கச்சிக்கு பவர் வரத்துக்கு முன்னாடி அவன் ஒரு கேரியர், பவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பவர் யூசர். உங்களுக்கு தெரியும் அவர் தங்கச்சிக்கு ஜுரம் வந்தது, அதுக்கப்புறம் தான் பவரும் வந்தது. சோ இந்த பவர் வராத பசங்களையும் இங்க வச்சிருக்காங்க, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன போது பாத்தீங்கன்னா, அதாவது அந்த மலேசியால இருந்து எடுத்தா பாருங்க பவர், அந்த பவர் எப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ யாரை தேடுறீங்களோ அந்த பவர் சம்பந்தப்பட்டவங்கள அவங்கள மட்டும்தான் காட்டும் போல இருக்கு. அதனாலதான் ஸ்டார்டிங்ல பவர் யூசர் மட்டும் காட்டிருக்கு, இப்போ கேரியர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த கேரியர்ஸையும் காட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பையன் கிட்ட போறான், அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமும் பவர் வரல. ஆனால் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பழைய சவுண்ட் டாக்டர் சொன்னாங்க பாருங்க, அது ஞாபகம் வருது. அதாவது இந்த சூப்பர் பவர் பாத்தீங்கன்னா ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஞாபகம் வந்த உடனே அவனுக்கு கிடைச்சது பாத்தீங்களா ஒரு வேஸ்டான பவர் நினைச்சானே, அதாவது சிக்னஸ் இன்க்ரீஸ் பண்றது, அந்த பவரை யூஸ் பண்றான். யூஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு சிக்னஸ் அதிகமாகி அவனோட சூப்பர் பவர் வெளியே வருது. உடனே அந்த பவரை எடுத்துடுறான். இதே மாதிரி அங்க இருக்க எல்லா பசங்களையும் எடுத்துடுறான். பத்தாவதுக்கு நம்ம ஆல்ரெடி போனோமே அந்த நாட்டுகளுக்கும் திரும்பி போய் எல்லாத்தையும் எடுத்துடணும், ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் யார் ஒருத்தரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அதையும் போய் எடுக்கிறான். இதே மாதிரி போயிட்டு இருக்க இந்தியாவுக்கும் வரான். ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா இவன் வரப்போற விஷயம் தெரிஞ்சு போயிட்டு அவங்க பக்காவா ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பில்டிங் குள்ள வரான், வர வந்த உடனே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பத்தி அவங்க அடி சொன்னேன், அவங்க கிட்ட ஷாக் வேவ் இருக்கு, அது மூலமா ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணி அவங்கள அடிச்சும் போட்டுடுறான் அந்த பவர் வச்சு. ஆனால் அப்பதான் அவன் டயர்டா ஃபீல் பண்றான். அதாவது நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான். ஏன்னா இந்த டைம் மட்டும் அவன்கிட்ட ஷாக் வேவ் பவர் இல்லை அப்படின்னா அவங்க சுட்டாங்க பாருங்க அந்த மொத்த புல்லட்டுமே அவன் உடம்பை தொலைச்சிட்டு இருக்கும், அவன் உயிரும் போயிருக்கும். சோ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற டயர்ட்னஸும் ஒரு வெறுப்பும் அவன் மூஞ்சில தெரியுது. இதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காக்கெல்லாம் போயிருப்பான். அங்க பாத்தீங்கன்னா இந்த பவர் உள்ள பசங்க தீவிரவாதமே கன்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அங்கெல்லாம் எப்பவுமே ஈஸியாவே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பான். இந்த அளவுக்கு ரிஸ்க் அவன் எடுத்ததே கிடையாது, அவனுக்கு வந்ததும் கிடையாது. இருந்தாலும் நிறுத்தாம அவன் வேலை கண்ணி பண்ணிட்டே இருக்கான். இப்படியே நாட்கள் போக இப்படியே நாடுகளும் மாற கடைசியில கியூபாக்கு வரான். அங்க பாத்தீங்கன்னா அவன் ஒரு நாள் அவனை மீறி தூங்கிடுறான். ஆனால் தூங்கினதால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு கண்ட்ரோல் மீது பவர் வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவன்கிட்ட இப்ப நிறைய பவர் இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு சின்ன கனவுல வர பயம் கூட அவன் தங்கச்சியோட பவரை வெளியே வர வைக்குது. அதால பாத்தீங்கன்னா அவன் நைட் மேயரால அவன் தங்கச்சி பவர் வெளியே வர அவன் தங்கியிருக்க பில்டிங் மொத்தமாவே கிராஷ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொறுத்ததால கொஞ்சம் மென்டலாவும் இல்யூஷனா ஃபீல் பண்றான். அதால பாத்தீங்கன்னா எதுல இருக்க நார்மல் மனுஷன் கூட அவனுக்கு எதிரியா தெரியுறாங்க. அதால அவனோட டெலிகனிஸ் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்கிட்டையும் அவன் ஸ்டாப் பண்ணிடுறான், செவங்களுக்கு வந்துட்டான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, நம்ம என்ன நடந்தாலும் சரி தூங்கிட மட்டும் கூடாது, நம்ம தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையா போயிடும். ஏன்னா நமக்கு இருக்கிற பவருக்கு நம்ம இது மாதிரி கொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்ற முடிவுக்கு வரான்.
ஆனா அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா வரான், நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. கடைசியா பாத்தீங்கன்னா இங்க வெஸ்டர்ன் சவுத் அரேபியாக்கு வந்திருக்கான். அங்க பாத்தீங்கன்னா அவன் தூங்கக்கூடாது நினைச்சிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவனும் டயர்ட் ஆகும்ல, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்குல்ல. அவனுக்கு தெரியாமையே அவன் தூக்கத்துல விழுந்துடுறான். மறுநாள் காலைல எழுந்தா நியூஸ்ல ஓடுது என்னென்ன பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு கேம்ப் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, அவன் நைட் டைம்ல அவனுக்கே தெரியாம அந்த கேம்புக்கு போய் அவங்க சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அங்கிருந்த சின்ன பசங்களை கூட அவன் தாக்கியிருக்கான் அப்படின்றது. அவன் பாத்தீங்கன்னா இத பயங்கரமா வெறுக்கிறான், நம்ம இது மாதிரி பண்ணிட்டுமே அப்படின்ட்டு அவனுக்கு மேலேயே அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஒரு வழியா தூங்கக்கூடாதுன்ற முடிவு எடுத்தான் பாத்தீங்களா, அதை கண்டி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் யாரு, எதுக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அவன் பவர் எடுக்க போயிருக்கான், ஒரு இடத்த அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவுக்கு ஞாபகமே இல்ல நான் ஏன் இங்க இருக்கேன், எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் எதிரில ஷூட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஷீல்டு காப்பாத்திட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் ரூம்ல அவன் பேக் வச்சிருக்கான் போல இருக்கு. அந்த பேக்ல குண்டுபட்டு அவன் குடுத்துருவா பாருங்க டொமாரி ஒரு டைரி, சின்னதா ஒரு புக்கு, அந்த புக்கு பறக்குது. அதை பார்த்த உடனே இவங்க அடிச்சு போட்டு அந்த புக்கு எடுத்து பாக்குறான், இந்த புக்கு யார் கொடுத்தா நமக்கு. அவனுக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு, தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிட்ட ப்ராமிஸ் பண்ணும் உலகத்துல இருக்க எல்லார் பவரையும் எடுக்கிறேன் அப்படின்னுட்டு. அது மட்டும்தான் நான் பகிர்ந்தே தவிர அந்த பொண்ணு யாரு எப்படி இருப்பான் எதுவுமே நமக்கு இல்ல. அவனுக்கு அவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பவர் எடுக்க கண்ணி பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொரு நாடா போயிட்டு இருக்கான். கடைசி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்ட வந்துட்டான். ஆனால் அங்க வந்த உடனே அவன் பாத்தீங்கன்னா அவனோட அந்த நார்மலான தன்மையை இழந்துட்டான். அவன் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு இருக்கான், அதாவது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டான் இந்த பவர் எடுக்கிறது இல்ல. அவன் பாத்தீங்கன்னா அசால்ட்டா வருதும் எடுக்கிறதும் குதிக்கிறதும் இப்படிதான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதே மாதிரி போயிட்டு இருக்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா அரிசோனா பாலைவனத்துல ரெண்டு பேரை காப்பாத்துறான், அதாவது அவங்க பவர் இருக்கு அவங்க பவரை எடுத்துட்டான் அவங்க பிளாஸ்ட் ஆகுது அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி கூட்டு வந்து கீழே போடுறான். போட்ட உடனே அவனும் கீழே விடுறான், அவனுக்கு பயங்கர டயர்டா ஃபீல் பண்ணுது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு உலகத்துல இருக்க எல்லா பவருமே இருக்கு, நம்ம நினைச்சோம்னா அந்த உலகத்தையே ஆள முடியும், நம்ம எதுக்கு இந்த பவர் எல்லாம் எடுத்துட்டு இருக்க முன்னோம், இல்ல இல்ல இனிமேட்டு நான் எதுவுமே பண்ண போறது இல்ல, நான் இந்த உலகத்தை ஆள போறேன் கடவுள் மாதிரி அப்படின்னு நினைக்க அவன் எழுந்து நிக்கிறான். அவன் நிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் பாக்கெட்ல இருந்து மாதிரி கொடுத்த சின்ன புக்கு கீழே விழுது. விழுந்த உடனே இதுனடா இது அப்படின்ட்டு எட்டி உதைக்கிறான். ஆனா உதஞ்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவனுக்கே தெரியாம ஒரு வழி உருவாகுது. உடனே ஓடி போய் அந்த புக்கு கட்டி பிடிச்சிக்கிறான். அவனுக்கு தெரியாம கண்ணுல இருந்து தண்ணி கொட்டு கொட்டு கொட்டது. அவனுக்கு புரியல, இந்த புக்கு வச்சதால நான் ஏன் அழுகுறேன், எனக்கு எதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே கண்ணி பண்ணிட்டு இருக்கான், ஒரு ஒரு நாடா போயிட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துட்டான், ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி வெறி அந்த அளவுக்கு அடிக்ஷன் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாடா வர அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பவர், நம்ம படத்துல பார்த்துருவோம் பாருங்க, இல்ல இல்ல நம்மளோட ஹிஸ்டரியிலேயே பார்த்திருப்போம், அதாவது சிவன் கிட்ட வரம் கேட்டிருப்பான் கைய வச்சா தங்கம் ஆயிடும். ஆமா அது மாதிரி பவர் கூட இங்க இருக்கு. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா பவர் வச்சிருக்கவங்க அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க, சில இடத்துல ஃப்ரீயா இருக்காங்க, சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பாஸ்ட் லைஃப்ல இருந்து பாருங்க, அதாவது அடைச்சு வச்சு ரிசர்ச் பண்ணாங்க பாருங்க, அது மாதிரியும் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இதுகிட்டலாம் போய் காப்பாத்தி இந்த பசங்க கிட்ட இருந்து பவரை எடுத்துக்கிட்டு கண்டி பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ. எதுக்கு பண்றேன் ஏன் பண்றேன்றது அவனுக்கு தெரியல, ஆனா பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இப்ப ஞாபகம் இருக்கு. அவன் பிராமிஸ் பண்ணாம பாருங்க அது கூட மறந்துட்டான். இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பீஜிங்க்கு வந்துட்டான். அவன் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு பையன்கிட்ட இருந்து ஒரு பவர் எடுத்துட்டான், பேலன்ஸ் ஒரே ஒரு பவர் தான் இருக்கு, அதுவும் பக்கத்துல தான் இருக்கு, அதை போய் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப நாளா தூங்காம இருக்கிறதால ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றான், ஒரு குச்சி வச்சுக்கிட்டு தான் ஊனிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த டைம் பாத்தீங்கன்னா இவன் இது மாதிரி பவர் எடுத்ததால அவன் மேல உலகம் ஃபுல்லாவே பவுண்டரி இருக்கு. சோ யார் அவனை உயிரோடவோ பணமாவோ சப்மிட் பண்ணா காசு கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் உடனே கிராஸ் பவர் வச்சு அவனை அட்டாக் பண்றாரு. ஏன்னா அவன் பவர் யூஸ் பண்ணிட்டு போறான் அப்படின்ற ரீசனுக்காக அவன் கால் அடிப்படை நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். அப்புறமும் விடாம அவன் முதலையும் குத்துறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கலாம், நார்மலா இருந்தால் கண்டிப்பா பண்ணிருப்பான். ஆனா உங்களுக்கே தெரியும் அவன் கிட்டத்தட்ட இந்த பவர் எடுக்கிறதால ஒரு அடிக்ஷன் ஃபார்ம் ஆகி பயங்கரமா போகிற நிலைமை இருந்தான். ஆனா அதுல இருந்தா சரியானா, அதால அவன் பாத்தீங்கன்னா பவரை எடுக்கணும் அது மட்டும்தான் அவன் வேலை, இது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கே தவிர பொதுமக்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவன் மைண்ட்ல இல்ல. கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரிதான், அவனுக்கு கொடுத்த போது அவன் மட்டும்தான் பண்ணுவான், எந்த பிரச்சனை வந்தாலும் அதுதான் இப்ப அவனும் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆள் அட்டாக் பண்ணாலும் சரி
அவரை அவன் திரும்பி தாக்கவே இல்லை. ஏன்னா அது அவனோட வேலை இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறான். ஆனா இப்படியே போச்சுன்னா நம்ம ஹீரோட உயிரை போயிடுமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து நிக்கிறா. அவ பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்றா. ஆனா அவரு பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப கெட்டவன், அவன் மேல் வவுண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு கேக்குற மாதிரி இல்ல. வீக்கா இருக்கவங்கள அட்டாக் பண்றது தப்பு இப்படின்னு சொல்ல, அவரு பாத்தீங்கன்னா ஜென்ரலா அட்டாக் பண்றது காரணம் என்ன, அந்த பவுண்டரி அதாவது காசு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல காசு கண்ணம் மறைச்சிடும், அதுதான் இங்கேயும் நடக்குது. அவரு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணையே கொல்றது தயாரா அட்டாக் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பொண்ணோட பவரை எடுத்துக்கிறான். ஆமாங்க, அவன் தேடி வந்த கடைசி பவர் அந்த பொண்ணோட பவர் தான். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவளே பயத்தை நடுங்குறா. என்னடா இவ்வளவு நேரம் தைரியமா பேசியிருந்த பொண்ணு, அந்த ஆள் வந்து கிராஸ்போ ஷூட் பண்ணும்போது கூட பயப்படாம நின்ற பொண்ணு இப்ப பயப்படுறாளே அப்படின்னு நம்ம யோசிச்சுனா, ஆமா அவளோட சூப்பர் பவர் என்ன பாத்தீங்கன்னா கரேஜ், அதாவது தைரியம். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறான், நான் கடைசியா எடுக்க போற பவர் தைரியம் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சிரிக்கிறான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தைரியம் அப்படின்ற ஒண்ணு மட்டும்தான் இல்லாம இருந்தது. அவன் என்னதான் உலகம் ஃபுல்லா போய் எல்லார் பவரையும் எடுத்து எல்லாருக்கிட்டும் டிஃபென்ஸ் பண்ணி சண்டை போட்டு வந்தாலும் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பயம்ன்றது இருந்துகிட்டு தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் அவனோட கேரக்டரும். அவனுக்கு பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணும் அப்படின்ற ரீசனால பவர் எடுக்க போனா, அதுக்கடுத்து நம்ம எதுக்கு பண்றோம்னே புரியாம அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் மனசு எடுக்க சொல்லுது அப்படின்ற ரீசனுக்காக அவன் எல்லார் பவரையும் எடுத்துக்கிட்டு வரான். ஆனா அவன் மனசுக்குள்ள பயம்ன்றது எப்பவுமே இருக்கும். அவனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பவர் எடுத்ததால அந்த பயமும் இல்லாம போயிடுச்சு. அதனால அவன் பாத்தீங்கன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, சோ நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அவன் போக ஆரம்பிக்கிறான். ஆனாலும் இந்த ஆள் விடுற மாதிரி இல்ல, அவர் திருப்பியும் தாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுறோம், ஆனா வீடு எங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் கீழே விழறான் இந்த தாக்குதல் பண்ணதால. அப்ப பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல வரான், நம்ம ஹீரோ கொன்றுவானோ இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பவரும் எடுத்து கடைசியில நல்லவனுக்கு இதுதான் முடிவா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் அவனோட அண்ணங்க வரான். அதாவது அவன் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல அவன் தம்பியை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான். அதை பார்த்தவனே இந்த ஆளும் பயந்து ஓடிடுறாங்க, அவனை காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோ இங்க இருக்கான்றது அவனுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அவன் இருக்கிறது பீஜிங், அதாவது சைனாலதான் இருக்கான். கிட்டத்தட்ட மத்த நாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டான். சோ நம்ம ஹீரோ கடைசியா இங்கதான் இருக்கான்றது கண்டிப்பா நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு தெரியும். அதாலதான் அவன் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ செக் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ இங்க இருக்கான்ட்டு. ஆனா அதோட பக்காவானிட்டே நம்ம கிட்ட இல்ல, நமக்கு சொல்லவும் இல்லை. ஒரு வழிய காப்பாத்தி கூட்டு வந்துட்டாங்க அவங்க நாட்டுக்கு. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை படுக்க வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ எழுந்த உடனே பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் யாரு அப்படின்ற விஷயமே தெரியல. என்னப்பா இவ்வளவு நேரம் நாகமாக இருந்தது, மயங்கி விழுந்த உடனே ஹாஸ்பிட்டல் இருந்தா எல்லாமே மறந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க இங்க நார்மலா பாக்கலாம். அவன் அரிசோனால இருக்கும் போதே முழுமையா எல்லாத்தையுமே மறந்துட்டான். அவன் யாருன்றதும் ஞாபகம் இல்ல, தொமாரி யாரும் ஞாபகம் இல்ல, அவன் பண்ண ப்ராமிஸும் ஞாபகம் இல்ல, எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனால் அவன் கொடுத்த அந்த டைரி சின்ன புக்கு மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அதுதான் அவரை எடுக்கணும் என்ற ஒரு உணர்வும் கொடுத்தது. அதுதான் கண்டிப்பிட்டுக்கான தவிர நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவனை பத்தின விஷயம் மத்தவங்களை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அப்பவே மறந்துட்டான். சோ இப்போ எழுந்த உடனே அவன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டான். எழுந்த நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பவர் இருக்கிற மாதிரி தெரியல, அது மாதிரியும் காட்டல. நம்ம ஹீரோட பவர் எப்படி போயிருக்கும், ஜென்ரலா ரெண்டே ரீசன் தாங்க பாசிபிள். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிப்யூட்ரி ஏஜ் தாண்டிட்டு இருப்பான், அதாவது டீனேஜ் ஏஜ் தாண்டிட்டு இருப்பான், அதால அவன் பவர் போயிட்டு இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற எந்த நோயாம இருந்தாலும் சரி அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நோயவே வந்து வீக் பண்ணி அதை செலுத்துனாங்கன்னாதான் நம்மளுக்கு வேக்சினே ரெடி ஆகுது. அதே கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா பவரும் எடுத்ததால ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இது ஒரு டிசீஸ்ன்ட்டு. அவன் ஆல்ரெடி எல்லா பவரையும் போய் எடுத்ததால அவனுக்குள்ளேயே இம்யூனிட்டி உருவாகி அந்த நோயான பவரை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதாலதான் அவனோட பவர் போயிட்டு இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து ஜப்பான்ல இருக்கவங்க பவர் எடுக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனா ஜப்பானுக்கு அவன் வரவே இல்லை, அங்க இருக்கவங்க பவரை எடுக்கவே இல்லை. ஆல்ரெடி அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அவன் அண்ணன் அப்படின்ற ரீசனால பாத்தீங்கன்னா புதுசா பவர் வரப்போறது இல்ல. ஆல்ரெடி பவர் வந்தவங்களும் பாத்தீங்கன்னா
இவங்க ஸ்கூல்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதால எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ இந்த பிபியூட் ரேஜ் எல்லாமே ரீச் பண்ண உடனே, அதாவது டீனேஜ் ஏஜ் தாண்டின உடனே எல்லாரோட பவரே போயிட்டு இருக்கும். உலகத்துல இதுக்கப்புறம் சூப்பர் பவரே கிடையாது. டோமரி பாத்தீங்கன்னா இதால சந்தோஷமா இருக்கா, அதாவது நம்ம சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இவன் நமக்காக இவ்வளவு பண்ணிருக்கான் அப்படின்றதுக்காக அவன் மேல இவளுக்கு தாங்க முடியாத காதல் வருது. அவனுக்கு தான் யாரு அப்படின்ட்டு தெரியலனாலும் அத பத்தி அவளை கவலைப்படுற மாதிரி இல்ல, அவளுக்கு சந்தோஷம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வார்த்தை சொல்லியிருப்பான், அதாவது ஹாஸ்பிட்டல் எழுந்து உட்கார்ந்த உடனே அவன் வந்து ஒரு புக் காமிச்சிருப்பான், இதுதான் என்னோட சாரம், இது யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, இதுதான் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருந்தது, அதாவது உலகத்துல இருக்கவங்க எல்லா பவரையும் எடுக்கணும், நான் கெட்ட வழியில போக கூடாது, இதெல்லாம் சொன்னது இந்த சார்ம் தான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு சந்தோஷம். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த புக்கை கொடுத்தது அவதான், அது ஒரு சாதாரண புக், பட் நம்ம ஹீரோ அந்த புக்கை அவன் மனசுக்குள்ள எந்த இடத்துல வச்சிருக்கா அப்படின்றது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நார்மலா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லலாம், என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு போன மெமரி எல்லாமே திரும்பி வந்தால், அதாவது அவன் பிரெயின் ரெக்கவரி ஆகி எல்லாமே ஞாபகம் வந்தால் கண்டிப்பா அவனோட சூப்பர் பவரும் அவனுக்கு திரும்பி வந்துடும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உலகத்துல இருக்க கிட்டத்தட்ட எல்லா பவருமே எடுத்துட்டான். சோ அவனுக்குள்ள இம்யூனிட்டி ஃபார்மா இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த இம்யூனிட்டியாலதான் அவனோட பவர் போறதுக்கும் பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னு சொன்னேன். சோ அவன் மெமரி ஞாபகம் வரும்போது அந்த கண்டிஷனான பிபிட்ரி ஏஜ் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு செட்டப் பண்ணாம போலாம், அதாவது அந்த ரூல்ஸ் கண்டிஷன் நம்ம ஹீரோவை பாதிக்காம போறதுக்கும் பாசிபிலிட்டி உண்டு. இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அடுத்த செஷன் எடுக்கணும் அப்படின்ற முடிவில் இருந்திருப்பாங்க, பட் என்ன ஒரு ரீசன்ல இந்த எபிசோட கண்டினியூ பண்ண முடியாம இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வெறும் காமெடிக்காக ஓவா மட்டும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுதான் அன்பா உண்மையாவே நடந்திருக்கணும், இதுதான் எல்லாம் நடந்த விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடமும் உண்டு, அதனை கடைசியா ஒதுக்கி வச்சது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும், அதாவது ஹீலிங் பவர் கிடைக்கும். அந்த பவர் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பவர் யூஸ் பண்ணி நம்ம கண்ணை சரி பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பான். ஏன்னா அவன் கண்ணை சரி பண்ணா அப்படின்னா அவனால அவன் அண்ணனோட டைம் டிராவல் பவரை யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம செல்ஃபிஷ்காக யூஸ் பண்ணக்கூடாது, இன்னும் டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் அவன் பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணாமே விட்டுருப்பான். தன்னை பத்தியும் தான் தேவைக்காகவும் மட்டும் தான் பவரை யூஸ் பண்ண ஒரு பையன், தான் காதலிச்ச ஒரு பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லார் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி எல்லார் பவரையும் எடுத்து எல்லாரையுமே சேஃப் ஆக்கியிருக்கான், அதுதான் நம்ம ஹீரோ. கண்டிப்பா ஒரு நல்ல அனிம் அப்படின்ட்டு உறுதியா சொல்லலாம். இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோட தயவு செய்து நிறுத்திடாதீங்க, ஏன்னா இத நீங்க ஓன் லாங்குவேஜ்ல பார்க்கணும், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமில் இருக்க இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா புரியும். மறக்காம ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் டப்ல பாருங்க, தயவு செய்து இங்கிலீஷ் டப்ல பார்க்காதீங்க, ஏன்னா நம்ம ஜாக்கி சான் படம் மாதிரி தான் தமிழ்ல என்னடா தம்பி அப்படின்ற விஷயத்த கூட நான் மச்சான் அப்படின்னு மாத்திருவானுங்க, அது மாதிரிதான் இங்கிலீஷ் டபுள்யூ. சோ தயவு செய்து நீங்க அனுப்பி பார்க்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ் டப்ல பாருங்க, ஜாப்பனீஸ் ஒரிஜினல் லாங்குவேஜோட. தேங்க்யூ நண்பா, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் லைக் பண்றதோட நிறுத்திடாம யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்பி பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க நண்பா. அடுத்தது என்ன, தேங்க்யூ தான்.